புடினின் கொலை முயற்சிக்கு புதிய ஆதாரம். கிழக்கில் அமெரிக்க இந்திய படைத்தளம். சீனன் குடா குறித்து புதிய சர்ச்சை. நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. வங்களா விரிகுடாவில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு. மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் ராஜபக்சர்கள். மகிந்த வழங்கும் ஆலோசனை. பிரம்மாண்ட கொண்டாட்டத்திற்கு தயாராகும் லண்டன். பாதுகாப்பு தீவிரம். தங்கும் முலாம் பூசப்பட்ட சிம்மாசனம் தயார். 4 ஆளுநர்களை பதவி விலகுமாறு அவசர அறிவித்தல். சன நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள். விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. உக்ரைன் விமானப்படை உக்ரைனிய தலைநகர் கிவ்வில் தனது நாட்டுக்கு சொந்தமான ஆளில்லா வான்கலம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை உக்ரைனிய அதிபர் பணியகத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு படையினர் இதனை சுட்டு வீழ்த்தியதால் சுமார் 15 முதல் 20 நிமிடங்களுக்கு வெடிச்சோசைகள் ஏற்பட்டன. உக்ரைன் அதிபர் தலைமை பணியாளர் முதலில் இந்த சம்பவத்தை இது ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட ட்ரோன் என குறிப்பிட்டாலும், உக்ரைனிய விமானப்படையினர் இது உக்ரைனின் ட்ரோன் எனவும் விரும்பத்தகாத சில சூழ்நிலைகளை தவிர்க்கவே இந்த கலம் அளிக்கப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் உக்ரைனிய தலைநகரில் ஏன் உக்ரைனிய ட்ரோன் பறந்தது என்று ஒரு ஐயம் உருவாகியுள்ளது. இந்த ஐயத்தின் பின்னணியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை கொல்லும் நோக்கில் புதன்கிழமை உக்ரைனிலிருந்து 2 ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதான ரஷ்யாவின் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருப்பதாக தெரிகின்றது. ஏனென்றால் உக்ரைனிய தலைநகரில் உக்ரைன் வெடிப்பொருட்கள் நிரப்பிய ட்ரோன்களை பறக்க விடுவதற்கு சாத்தியமில்லை. மாறாக ரஷ்யாவை நோக்கி அவை அனுப்பப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதில் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. கிழக்கில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து படைத்தளம் ஒன்று உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக பல்வேறு முறைப்பாடுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்தோ பசிபிக் கடற்பரப்பின் அமெரிக்க ராஜதந்திரியான ஜெகடியா ரோயல் தலைமையிலான குழு கடந்த மாதம் திடீரென கொழும்புக்கு சென்று திரும்பிய விடயம் பெரும் சர்ச்சையாக பேசப்பட்டது. இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்திய விமானப்படை தளபதி திருகோணமலையின் சீனன் குடா விமானப்படை தளத்திற்கு சென்று நேரடியாக பார்வையிட்டு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இந்தோ ஸ்ரீலங்கா நட்புறவு கேட்போர் கூடம் என்ற பெயரில் கட்டிடம் ஒன்று அமைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகில் வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக மேற்கு உட்பட 4 மாகாணங்களில் இம்மாதம் 7, 8 மற்றும் 9 திகதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்களா விரிகுடாவை சூழவுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இலங்கை ஊடாக காற்று கடகம் எனவும், இதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு மக்களான இல்லை என்ற தவறான கருத்தை மே தின கூட்டத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். பெரும்பாலான மக்கள் பொதுஜன பெருமுனவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் சார்பாகவே செயற்படுகின்றார்கள். மே தின கூட்டம் தொடர்பில் கடந்த வாரம் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றது. பிரதான வீதியை மறித்து மேடை அமைத்து கூட்டத்தை நடத்த இந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்க முடியாது என பாதுகாப்பு தரப்பினர் உறுதியாக குறிப்பிட்ட பின்னணியில், ஒரு அரசியல் கட்சிக்கு மாத்திரம் எவ்வாறு நடுவீதியில் மேடை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது என்பது பிரச்சினைக்குரியதாக உள்ளது. நாடாளுமன்றத்தை சுற்றுவளைக்கும் வகையில் மக்களை தவறாக வழிநடத்தி அரசியல் கட்சிக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு அளித்தோம். இதுவரை இந்த முறைப்பாடு தொடர்பில் உரிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடமிருந்து வாக்கும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் இந்த அரசியல் கட்சி முறையற்ற வகையில் செயற்படும் போது அதிகாரம்
கிடைத்துவிட்டால் இவர்கள் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு எவ்வாறு பாதுகாப்பார்கள் என்பதை மக்கள் ஆராய வேண்டும். பொதுஜன பெருமுனவின் மேதின கூட்டத்தில் எமது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினோம். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆலோசனைகளுக்கு அமைய அரசியல் தீர்மானங்களை எடுத்து முன்னோக்கி செல்வோம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகிறோம். எமது கட்சி கொள்கைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர் ஒருவரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம். ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டுள்ள மூன்றாம் சார்ஸ் மற்றும் அவரது மனைவி கமில் ஆகியோரின் முடிசூட்டு விழா இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறவுள்ளது. இந்த விழாவை உலகமே வியந்து பார்க்கும் வகையில் நடத்த பக்கிங்காம் அரண்மனை நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்துள்ள நிலையில் இந்த பிரம்மாண்ட விழாவை காண ஒட்டுமொத்த இங்கிலாந்தும் தயாராகி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விழாவில் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸை அழைத்து செல்வதற்காக பாரம்பரியமிக்க வண்டி மீண்டும் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சராட் வண்டி நான்காம் வில்லியம் ஆட்சி நடந்த 1831 முதல் ஒவ்வொரு முடிசுட்டு விழாவின் போதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய முறைப்படி இந்த வண்டி மீண்டும் நாளை பயன்படுத்தப்பட உள்ளது. பாரம்பரியம் கொண்ட இந்த சராட் வண்டியில் மன்னர் சார்ல்ஸும் அவரது மனைவி கமிலாவும் பக்கிங்காம் அரண்மனை தேவாலயத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். இந்த காட்சியினை லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக கண்டு ரசிக்க உள்ளனர். விழாவுக்காக இங்கிலாந்து மன்னர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த 700 ஆண்டு பழமையான தங்குமுலாம் பூசப்பட்ட சிம்மாசனம் தயாராகி உள்ளது. விழாவின் போது பாரம்பரிய முறைப்படி கையில் செங்கோலை ஏந்தி கையில் தடிகுடன் மன்னர் சார்ல்ஸ் இந்த சிம்மாசனத்தில் அமருவார். அதன் பிறகு புனித எட்வர்டின் கிரீடம் அவரது தலையில் சூடப்படும். அதனை அடுத்து மன்னரின் மனைவி கமிலா இங்கிலாந்து ராணியாக முறைப்படி அறிவிக்கப்படுவார். 4 மாகாணங்களின் ஆளுநர்களை பதவி விலக்குமாறு ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு, வடக்கு, சப்ரகமுவ மற்றும் ஊவாம் ஆகிய 4 மாகாணங்களின் ஆளுநர்களுக்கு இவ்வாறு பதவி விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளுநர் பதவிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தேசித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிழக்கு மாகாண ஆளுநராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் நியமிக்கப்படவுள்ளார் என தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் தயா கமக்கேவின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மத்திய மாகாண ஆளுநர் பதவி முன்னாள் அமைச்சர் நவீன் திசநாயக்கு வழங்கப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் வடக்கு மாகாண ஆளுநராக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜோன் அமரதுங்க நியமிக்கப்படவுள்ளார் என்று கடந்த நாட்களில் தகவல்கள் வெளியாகினது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் COVID-19 தொற்று அதிகரித்து வருவதாக ஊடகங்களில் தெரிவிக்கப்படும் அளவுக்கு அதில் உண்மையில்லை என்பதுடன் தொற்றாளர் இனம் காணப்பட்டாலும் அது எச்சரிக்கையான நிலை என்று தெரிவிக்க முடியாது. என்றாலும் COVID-19 தொற்று இன்னும் முழுமையாக உலகிலிருந்து நீங்கவில்லை என்பதால் அதன் பாதிப்பு தொடர்ந்து இருந்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பிரதானி விசேட வைத்திய நிபுணர் சமித ஹினிகே தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்று 2019 இறுதியில் உலகளாவிய ரீதியில் பாரிய தொற்று நோயாக காணப்பட்டது. எனினும் இது இன்றும் முறையாக உலகிலிருந்து இல்லாமல் போகவில்லை. இந்த நிலையில் நாடு என்ற வகையில் COVID-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்து இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தும் 2021 ஆரம்பத்தில் எமது நாட்டில் நாளாந்தம் 6000 பேர் வரை தொற்றுக்குள்ளாகி வந்தனர். என்றாலும் வருட இறுதியாகின்ற போது அதனை 5 பேர் வரை குறைக்க முடிந்தது. 2022 பிப்ரவரியில் நாளாந்தம் 20 பேர் வரையிலேயே தொற்றுக்குள்ளாகி வந்தனர். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டதால் அதனை எமக்கு கட்டுப்படுத்த முடிந்ததென குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் 24% மாணவருக்கு மாத்திரமே டெங்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் காணப்படுகின்றமை இனங்காணப்பட்டுள்ளது என ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூட நோய் எதிர்ப்பு மற்றும் ஒவ்வாமை பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். கடந்த 6 வருடங்களின் பின்னர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த
அறிவித்ததாவது ஸ்ரீஜயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக் கூடத்தில். கடந்த 20 ஆண்டுகளாக டெங்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைக்க டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3 மற்றும் டெங்கு 4 என்ற வைரஸ்களால் டெங்கு நோய் ஏற்படுகின்றது. இதன் காரணமாகவே நபர் ஒருவருக்கு 1 மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் டெங்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இலங்கையில் மே மற்றும் ஜூலை கால பகுதியில் டெங்கு நோய் அதிகளவில் பதிவாகும். 2016 டெங்கு 1 வைரஸால் டெங்கு நோய் இனங்காணப்பட்டதன் பின்னர் வளமைக்கு மாறாக அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர்.